அண்மை செய்தி. அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் ஒன்றிய குழு ஆய்வை தொடங்கியது. நேற்று தூத்துக்குடியில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த ஒன்றிய குழு இன்று நெல்லையில் ஆய்வு மேற்கொள்கிறது. மூன்று பிரிவுகளாக பிரிந்து நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. நேற்று தூத்துக்குடியில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த ஒன்றிய குழு இன்று நெல்லையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. மூன்று பிரிவுகளாக பிரிந்து நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார். வணக்கம் திருமலைக்குமார், நெல்லையில் ஒன்றிய குழு தற்பொழுது ஆய்வை தொடங்கி நடத்தி வருகிறது, இது தொடர்பான கூடுதல் தகவல் சொல்லுங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே கடந்த மழை வெள்ளத்தால் வந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கடும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சேதங்களை கணக்கீடு செய்வதற்காகவும் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக மத்திய குழு வந்திருக்காங்க. அதாவது தேசிய பேரிடர் ஆலோசக குழு தலைவர் கீர்த்தி பிரதாப் ரெட்டி தலைமையில் வந்து இந்த குழுக்கள் வந்திருக்காங்க. இந்த குழுவை பொறுத்தவரை தற்போது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதுடன் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுடைய வீடியோ காட்சிகளை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதியில எந்த விதமான பாதிப்புகள் இருந்திருக்கு என்பதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வந்து இந்த குழுவினர் வந்து இரண்டு குழுக்களாக பிரிகிறாங்க. அதாவது விவசாயத்துறை இயக்குனர் பொன்னுசாமி, நெடுஞ்சாலத்தினுடைய தலைமை பொறியாளர் விஜயகுமார் மற்றும் நிதித்துறை துணை இயக்குனர் ரெங்கநாத் ஆதம் ஆகியோர் தலைமையில வந்து ஆகியோரோட அடங்கிய ஒரு குழுவும், அடுத்து வந்து துணை இயக்குனர் மின்சாரத்துறை ராஜேஷ் திவாரி, ஜல்சக்தி இயக்குனர் தங்கமணி, கூடுதல் இயக்குனர் ஊடக வளர்ச்சி பாலாஜி ஆகியோர் தலைமையில ரெண்டு குழுவும் பிரிந்து நெல்லை மாவட்டத்துல வந்து பல்வேறு பகுதி அதாவது பாதிக்கப்பட்ட சந்திப்பு சிந்துகுந்தரை சிஎன் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே மாதிரி மாவட்டத்துல குளங்கள் நிறைய இடங்கள்ல வந்து அதிக நீர்வரத்து வந்து குளங்கள் உடைந்திருக்கிறது. அந்த உடைந்த குளங்கள் இங்க தந்து கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளிலையும் நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த சேத மதிப்புகளை கணக்கிடுறாங்க. எவ்வளவு நேரம் இந்த ஆய்வு நடைபெற இருக்கிறது? எத்தனை பேர் இந்த ஒன்றிய குழு சார்பாக வந்திருக்கிறார்கள்? மூன்று பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறார்கள் இல்லைங்களா, அது பற்றிய விவரம் சொல்லுங்க. அதாவது இந்த ஆய்வு பொறுத்தவரை இந்த ஒரு நாள் முழுவதும் வந்து இந்த நெல்லை மாவட்டத்துல ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க. இந்த குழுவை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு குழுவுக்கு நாலு நாள் எட்டு பேர் அதாவது எட்டு பேர் அடங்கிய குழு, இவங்க இரு குழுக்களாக பிரிந்து வந்து பல்வேறு இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்ள உள்ளாங்க. அண்மை தகவல்களுக்கு நன்றி திருமலைக்குமார். நெல்லையில் ஒன்றிய குழு தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது, அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சொல்ல கேட்டோம். மூன்று பிரிவுகளாக பிரிந்து நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.